இன்னைக்கு கருணைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள்: கருணைக்கிழங்கு 1/2 கிலோ, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2-3 பூண்டு பல், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கடாயை எடுத்துக்கணும். வறுவல் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டுக்கிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெண்டு மூணு பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கோம்ல, நசுக்கி வச்சுருக்கணும், அதை அதில் போடணும். போட்டதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பீஸாக கருணைக்கிழங்க கட் பண்ணி வச்சுருக்கோமா, அது தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம், அதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், இதோட சேர்க்கணும். இப்போது சேர்த்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஒரு வாட்டி கிண்டிட்டு அப்படியே நம்ம தட்டை போட்டு மூடி வச்சிடறோம். ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கிறோம். வேக வச்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் சேர்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு சீரகத்தூள் போடுறோம். சீரகத்தூள் எதுக்கு அப்படின்னா, வாசனைக்காக, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது மஞ்சத்தூள் சேர்க்குறோம். அதுக்கடுத்தது மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். சேர்த்தோன்னே இதை கருணைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம செய்யணும். இப்போ உருளவும் நல்லா மிக்ஸாக ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கருணைக்கிழங்கை அதுக்கப்புறம் கொஞ்சம் வேக வைக்கணும். அது நல்லா மொறு மொறுன்னு வர்ற அளவுக்கு வரைக்கும் நம்ம வந்து சிம்மில் வச்சு அடுப்புலே தான் வைக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு இறக்க போகிற டைமுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, உப்பு சேர்க்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நமக்கு தேவையான கருணைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் கருணைக்கிழங்கு வறுவல் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.